நம்ம வீட்டில் கொஞ்சம் பழைய சோறு அதிகமாக சேர்ந்துருச்சுங்க. இந்த சோறு நம்ம வீணாக்காமல் வந்து பழைய சோத்தில் வடகம் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பழைய சோத்தில் வடகம் போட்டு குழந்தைங்களுக்கு பொறிச்சு கொடுத்தா அவங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக அதை கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கும் கடிச்சிக்கலாம், அப்பளம் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ இந்த பழைய சோத்தை வச்சு எப்படி வடகம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சாப்பாட்டை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் இதை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக புளிஞ்சு வச்சுக்கணும். சாப்பாடு புளிஞ்சு வச்சாச்சுங்க. இந்த தண்ணியை வீணாக்காமல் உப்பு போட்டு குடிச்சிடலாம், மத்தியான நேரத்துக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு புளிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அதில் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்குங்க, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்காக ஒரு மூணு மிளகாய் சேர்த்திக்கலாம். சாப்பாட்டோட மிளகாய் போட்டால் மசையாது. நம்ம முதல் மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் சாப்பாடு போட்டுக்கலாம். மூணு மிளகாய் இப்படி ஓரளவுக்கு மசஞ்சிருக்கு. இப்போ இதுலேயே சாப்பாட்டை போட்டுக்கலாம், அது நல்லா மசஞ்சிரும். இதில் மூணு ஜார் அரைச்சி போட்டாச்சு. நம்ம கலந்த உப்பு மிளகாய் எல்லாம் ஒன்றா வர மாதிரி நம்ம கையை விட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி கலந்ததுக்கப்புறம் முறுக்கு குழாயில் நல்லா வெயிலில் போய் காட்டன் கிளாத்தில் புளிஞ்சு விட போகிறோம். மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த முறுக்கு புளியிற மூணு ஓட்டை இருக்குல்ல, அந்த இதை போட்டுக்கணும் தட்டு. இத மாதிரி முறுக்கு குழாயில போட்டு நம்ம இப்ப புளிய போறோம். பாருங்க, பழைய சாப்பாட்டு வடகம் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து இதை வந்து கிளாத்ல இருந்து எடுக்கணும்னா இது லேசா ஊற வைக்கணும், அப்பதான் எடுக்க முடியும். இப்படி நல்லா நாளா மடிச்சு லேசா தண்ணி தெளிச்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கிளாத்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை மாதிரி நீள நீளமாக வரும். இதை இப்படி நம்ம பிச்சு பிச்சு எடுத்துட்டோன்னா இது ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்படி தண்ணி தெளித்து நம்ம ஊற வச்சு எடுக்கிறதுனால நம்ம எடுத்ததை இன்னொரு நாள் வெயிலில் அப்படியே தாமலத்தோட காய வச்சோம்னா நல்லா காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா நல்லா நீளமாக முறுக்கு முறுக்காக இருக்குது. இது வந்து இப்படி தாமலத்தில் எடுத்து இது ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். பாருங்கள், காட்டன் கிளாத்லேருந்து எல்லா வடகத்தையும் எடுத்தாச்சு. தண்ணி தெளித்து எடுத்தனால இது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த இப்போ நம்ம வெயிலில் வச்சு இன்னும் ஒரு அரை நாள் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் பழைய சாப்பாடு வடகம் போட்டு வச்சுருக்கேன், பண்ணித்தரேன். பாருங்க, பழைய சாப்பாட்டு வடகம் நல்லா காஞ்சி முறு முருன்னு இருக்கு. நம்ம அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா முறுக்கு மாதிரி அருமையாக இருக்கும். Thank you.
பழைய சாப்பாட்டு பாடலாம் சூப்பரா அருமையா இருந்ததுங்க. நீங்களும் உங்க வீட்டுல பழைய சோறுலாம் மீதி ஆச்சுன்னா வீணா கீழே கொட்டி அறியாம ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சு இந்த மாதிரி வணக்கம் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இருக்கும். இந்த பழைய சாப்பாட்டு வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா